அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் ராஜ வாழ்க்கை வாழ ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். கோடி கோடியாக சம்பாதிச்சு மாளிகையில் வாழ்ந்தால் தான் ராஜ வாழ்க்கைன்னு கிடையாது. குடிசையில் வாழ்ந்தால் கூட அன்பான குடும்பம், கடன் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதி இதெல்லாம் இருந்தால் தான் ராஜ வாழ்க்கை. அதனால் மற்றவங்க கண்ணுக்கு நம்ம ராஜாவாக தெரியணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மனசுக்கு ராஜாவாக வாழ்ந்தாலே போதும். கோடி கோடியாக சம்பாதிச்சு மாடா மாளிகையில் வாழ்ந்து மன நிம்மதி இல்லாமல் கடன் தொல்லையோடு வாழ்ந்து அது ராஜ வாழ்க்கையே கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இனிமையான வாழ்க்கையை பெற கண்டிப்பாக நமக்கு சுக்கிர பகவானின் அருள் தேவைப்படுது. சுக்கிர பகவானோட ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஒரு பதிவு தான் இது. இதுக்கு நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மை தான் தயார் செய்ய போகிறோம். இந்த மையை நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போனீங்கன்னா ஓவர் நைட்டில் கோடீஸ்வரர் ஆகவும் முடியாது. ஒரே நாளையில் ஒட்டுமொத்த கடனும் அடைஞ்சிடாது. அதே மாதிரி ஒரே நாளையில் நம்ம கஷ்டங்கள் எல்லாமும் தீராது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வராமல் பார்த்துக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு தேடி வரும். கடன் அடைக்கிற சூழல் ஏற்படும். நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழலாம். சுக்கிர பகவான் அருள் கிடைக்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நவகிரகங்களில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. சுக்கிர பகவானை மனதார வேண்டிட்டு வாங்க. இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனை வாரங்கள் வேணாலும் செஞ்சுட்டு வரலாம். எந்த ஒரு கணக்கும் கிடையாது. அடுத்தது சுக்கிரனுக்கு உண்டான ஒரு மூலிகை பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதிமதுரம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இந்த அதிமதுரத்தில் தான் இப்போ நம்ம மை தயார் செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரம் மருந்துக்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உரம் மருந்துக்கள்னே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்குக்கு பக்கத்தில் இந்த உரசுற கல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த அதிமதுர குச்சியை நல்லா இந்த மாதிரி உரசுங்க. உரசும்போது சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் சுக்கிர பகவான்கிட்ட கோரிக்கையாக வைக்கலாம். பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், தொழில் வியாபாரத்தில் கஷ்டம், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது தீரணும்னு நீங்கள் கோரிக்கை வைங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மை மாதிரி வந்துடும். இதை உங்கள் மோதிர விரலால் எடுத்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் உச்சந்தலையில் புருவத்தில் கூட வைக்கலாம். தினசரி இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். தினசரி இந்த மையை நீங்கள் நெற்றியில் வைக்கும்போது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும். அடுத்தடுத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை இனிமையாக நீங்கள் வாழலாம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.